உங்க வீட்டுல பவர் கட் தான் பெரிய தொல்லையா இருக்கா? இனி கரண்ட் போனாலும் பிரச்சனையே இல்லை. உடனே வாங்குங்க பிரைட் அண்ட் பவர் இன்வெர்டர் யூபிஎஸ். பவர் கட் ஆனாலும் பவர்ஃபுல்லா இருங்க. வெங்காயம், பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், உருளைக்கிழங்கு, இது அத்தியாவசிய பொருட்கள் இருந்து ஏன் தூக்கணும்? முதல்ல மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்க, நாகரிக செலவுகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் தக்காளி வெங்காயம் விலை கூடிடுச்சுன்னா அவங்களுக்கு தாங்காது. அப்புறம் எப்படி நாட்டில் விவசாயம் செழிப்பாகவோ, விவசாயிகளுக்கு எப்படி பிரைஸ் கிடைக்கும்? இப்போ வெங்காயத்தை அந்த பட்டியிலேருந்து தூக்கிருக்கீங்க. உற்பத்தி நார்மலாகவே வந்து வெங்காய விலை அதிகமாகக்கூடிய சூழல், இந்த வெங்காயத்தை சேகரித்து வைக்கிறது யாருன்னா கண்டிப்பாக விவசாயிகள் கிடையாது, நல்லா தெரியும். இடைத்தரகர்கள், வியாபாரிகள் தான் அந்த வேலையை செய்கிறது. இதில் விவசாயிகளுக்கு என்ன நன்மை வந்துடும்? இது மூணுக்கு நீங்கள் தெளிவான பதில் வேணா, ரெண்டு நாளாக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிக்கையை அவர் பேசுனதை படிச்சிங்க, உங்களுக்கு முழுமையாக தெரியும். எடப்பாடி அவரோட பதில வந்து நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பாஜக சொல்றதுக்கு ஆதரவாக தான் பதில் எப்பவுமே வரும். அப்படி நீங்கள் சொல்ல முடியாதா? அப்படிப்பட்ட அமெரிக்காவில் கவர்மெண்ட் பேங்கே கிடையாது, டோட்டலாக தனியார் பேங்க் தான். இல்லை, இங்கே அந்த மூமெண்ட் தானே நடந்துட்டு இருக்கு. எல்லாம் தனியாக இருக்கும். முழுக்க தனியாக மூமெண்ட்னே சொல்லாதீங்க. ஒரு பிரைவேட் பஸ் வாங்கி ஆம்னி பஸ் விட்றான். நீங்கள் கம்பன், தூத்தேனி, கன்னியாகுமரி, நாகர்கோவில்னு 10 வருஷம் ரோட்டில் ஒழுங்காக ஓடுது. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை பாருங்கள். அப்போ முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே தனியார்ட ஒப்படைச்சிடலாம். 9.5 கோடி விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறோம். போதுமா? ஒரு விவசாயி பேங்க் வருஷத்துக்கு 6000 ரூபாய், அது இல்லாதப்ப என்ன பண்ணீங்க? நீங்க கொடுத்தீங்களா? வருஷத்துக்கு 6000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்களா? காங்கிரஸ் எங்க யாரோ கொடுத்து, எங்க விவசாயிகள் டெல்லியில வந்து நூதன போராட்டங்கள் நடத்தினப்ப கண்டுக்கலையே. நாங்கள் சொன்ன உருளைக்கிழங்கு, எங்களுக்கு கேட்ட எதிர்பார்த்த உருளைக்கிழங்கு வரலன்னு கேஸ் போட்டாங்கல்ல பெப்சி நிறுவனம் விவசாயிகள் மேல. அப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்காதுன்னு என்ன எல்லா இடத்துல நடக்குங்க? அந்த பொம்பளை முந்தியில தீ பிடிச்சிதான், ஐயோ பந்தல் பிடிச்சது எல்லாம் அழுவா, அவளும் அழுவா இவனை பார்த்துட்டு. ஏன்னா அவளுக்கு ஏதாவது சந்தேகமா, கணவன் சந்தேகப்படுற இவன், மக்களே அழுவாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மெய்ப்பொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழகத்தில் அடுத்த சர்ச்சை 3 புதிய வேளாண் சட்டங்கள். வழக்கமாக பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழகத்தில் எப்போவுமே எதிர்ப்பு நிலவக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இந்த வாட்டி பஞ்சாப் ஹரியானாலையும் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு வந்துட்டுருக்கு. 3 சட்டங்கள் இருக்குது, அதில் நம்ம ஒவ்வொரு சட்டமாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் சட்டம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்புறம் பேசுகிறேன். முதல்ல அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து சில முக்கியமான பொருட்களை நீக்கிட்டாங்க. அத்தியாவசிய பொருட்கள் பட்டியல்லேருந்து வெங்காயம், பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், உருளைக்கிழங்கு, இது அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து ஏன் தூக்கணும்? முதல்ல அத்தியாவசிய பட்டியலில் ஏன் இருக்குன்னே பலருக்கு தெரியாது. சரி, ஆனால் அது தெரியாமல் வெளியில் பேசிகிட்டு இருக்கிறத உங்க மாதிரி ஊடகங்களும், ஒரு பொருளோட உற்பத்தி எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ, அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க, தேவைக்கேற்ற உற்பத்தி இல்லைன்னா பிரச்சனை வரும், விலை கூடும். வெங்காய விலை என்னாச்சுன்னு கோசம் போடுவோம். தேவைக்கு அதிகமாகிடுச்சுன்னா விவசாயிகள் கண்ணீர் வடிப்பாங்க. தேவைக்கு குறைவாக இருந்து விலை கூடிச்சுன்னா மக்கள் கண்ணீர் வடிப்பாங்க. இந்த விவசாயத்துக்கு மட்டுமே இருக்கிற ஒரு மிக வேதனையான ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம். மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்க, நாகரிக செலவுகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் தக்காளி வெங்காயம் விலை கூடிடுச்சுன்னா அவங்களுக்கு தாங்காது. சரி, அப்புறம் எப்படி நாட்டில் விவசாயம் செழிப்பாகவோ, விவசாயிகளுக்கு எப்படி ப்ரைஸ் கிடைக்கும்? நிறைய பேர் உண்மை தெரியாது. தமிழகத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 9000 ஆயில் மில் இருந்துச்சு. 9000, இன்னைக்கு வந்து அது இடத்துல 1000 மில்லாக குறைஞ்சிருக்கு. 8000 மில் காணாமே போயிடுச்சு. தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிற, தமிழ்நாட்டை மட்டும் நான் உதாரணம் சொல்கிறேன், பயன்படுத்துகிற அந்த எண்ணெயில் 65% வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகுது. இது யாருக்குமே நினச்சி கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு மாதத்துக்கு 1.82 கோடி பாம் ஆயில் பாக்கெட்டு ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. அத்தனையும் வெளிநாட்டு பாம் ஆயில், நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிறது கிடையாது. கடலை எண்ணெய் ரேராக வாங்குறாங்க, நல்லெண்ணெய் அதை விட ரேராக வாங்குறாங்க. அந்த கடலெண்ணெய்க்கு நிலக்கடலை உற்பத்திக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற கோஷம் போடணும், ஏதாவது பிரைம் மினிஸ்டரை வந்து குறை சொல்லணும், பாஜகவை குறை சொல்லணும், மத்திய அரசு குறை சொல்லணுங்கிற காரணத்திற்காக மட்டுமே இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த அத்தியாவசிய பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் தேவைக்கேற்ற மாறும்.
நாளைக்கு தேவையான மறுபடியும் பட்டியல கொண்டு வரலாம். உற்பத்தியை அதிகப்படுத்தணும், இறக்குமதியை குறைக்கணும், ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும்னா நிறைய விவசாயம் வேளாண்மை பயிரிடப்படணும். அப்படி வேளாண்மை பயிரிடப்படுறதுக்கு பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் அவங்க நிறைய பயிர் விளைவிக்கிறதுக்கு உதவி செய்யணும். அந்த உற்பத்தி அதிகமாகிறதுனால இங்கே ஸ்டோரேஜ் அதிகமாகும், ஸ்டோரேஜ் அதிகமானால் ஏற்றுமதி அதிகமாகும். இதெல்லாம் நிறைய ஒன்றுக்குள்ள ஒன்று விஷயம் இருக்குது. இப்போ வெங்காயத்தை அந்த பட்டியலேருந்து தூக்கியிருக்கீங்க. உற்பத்தி நார்மலாகவே வந்து வெங்காய விலை அதிகமாகக்கூடிய சூழல், இந்த வெங்காயத்தை சேகரித்து வைக்கிறது யாருனா கண்டிப்பாக விவசாயிகள் கிடையாது, நல்லா தெரியும். இந்த இடைத்தரகர்கள் வியாபாரிகள் தான் அந்த வேலையை செய்கிறது. இதில் விவசாயிகளுக்கு என்ன நன்மை வந்துடும்? விவசாயிகள் வந்து 100 விவசாயிகள் தனித்தனியாக கோல்ட் ஸ்டோரேஜ் வைக்க முடியாது. 100 விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து உங்கள்கிட்ட கொடுத்து ஸ்டோரேஜ் பண்ணலாம். இப்ப இருக்கட்டும், என் ஸ்டோரேஜ் உள்ள இருக்கட்டும், நான் சொல்றேன் வித்துக்கிறேன் அப்படிங்கிறது விவசாயிகளும் பண்ண முடியுங்கிறதுலதான் இதுல இருக்கிற விவசாயிகளுக்கான நன்மைகள். சொல்லுவாங்களே, விவசாய உற்பத்தி பொருளுக்கு நாங்களே விலைய நிர்ணயிக்கணும் அப்படின்னு எத்தனை போராட்டம் இருந்துச்சு. இப்ப சொல்றோம், நீங்களே நிர்ணயம் பண்ணீங்கன்ட்டு சொல்றோம். உடனே அப்படி வந்தா அப்படி வர்றீங்க, இப்படி வந்தா அப்படி வர்றீங்கிற மாதிரி நன்மை செஞ்சாலும் குத்தமா? இன்னொன்னு, வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க மத்திய அரசு. எந்த பொருளோட உற்பத்தி அதிகமாக இருக்கோ அந்த பொருள் ஏற்றுமதி ஆகிறத வேடிக்கை பார்ப்பாங்க, நல்லா பூஸ்ட் பண்ணுவாங்க. ஏற்றுமதி ஆகட்டும் ஆகட்டும்னு அந்த ஏற்றுமதி இறக்குமதி விவரங்களே நமக்கு தெரியாது. பொதுவாக எலக்ட்ரானிக்ல எலக்ட்ரிக்கல்ஸ்ல நீங்கள் போய் சென்னை ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா இறக்குமதி 16,000 கோடி அப்படின்னா ஏற்றுமதி 1,800 கோடி. வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு ஏற்றுமதி அதிகப்படுத்தணும், உற்பத்தியை அதிகப்படுத்தினா தான் ஏற்றுமதி அதிகமாகும். உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு சாதாரண விவசாயிகளே உற்பத்தி அதிகப்படுத்த முடியாது. அவங்க அந்த நேரத்தில் விளையிறது, அதை பயிரிட்டு அதை காப்பாற்றி அதை கொண்டு கடையில் போட்டு கிடைக்கிற பணத்தோடு அடுத்த விவசாயத்துக்கு போயிடுவாங்க. சுற்றுக்கு அவங்க சேமித்து வச்சு இடம் பார்த்து எந்த நாடு பார்த்து எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும், எந்த ஊர்களுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பார்க்க முடியாது. எந்த நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விவசாயிகளும் நேரடியாக ஏற்றுமதி பண்ண போகிறதில்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 83% விவசாயிகள் வந்து 5 ஏக்கர் இடங்கள் சிறு குறு விவசாயிகள் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வியாபாரிகிட்ட விற்க முடியும். இப்போ நீங்கள் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தணும், சரி, ஏற்றுமதியை ஊக்கப்படுத்துறதுக்காகவே இந்த சட்டங்கள் இந்த சட்டத்திருத்தம் வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட் வருது. யாருக்கு பலன் வருதுங்கிறது தான் கேள்வி. ஏற்றுமதி வியாபாரம் காய்கறி யார் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்களோ விவசாயிகள் வந்து இப்போ நேரடியாக வந்து முன்னாடி கொடுத்த மாதிரி தான் இப்போவும் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் இடைத்தகவல் வாங்க போகிறாங்க. இப்போ தான் அரசு கொள்முதல் நிலையங்கள் இருக்கு. நெல், கோதுமை முக்கியமானதெல்லாம் அதில் தான் வாங்குகிறோம். கொள்முதல் விலையை ரத்து பண்ணலை, கொள்முதலை நிற்பாட்டலைன்னு பாரத பிரதமரே சொல்லியிருக்கிறாரு. இது மூணுக்கு நீங்கள் தெளிவான பதில் வேணா 2 நாளாக மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிக்கையை அவர் பேசினதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும். சந்தேகத்துக்கு ஸ்டாலினுக்கு வேற வேலை இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேலை இல்லை, பொழப்பு இல்லை, எடப்பாடி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இல்லை சார், இப்போ எடப்பாடி அவரோட பதில வந்து நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பாஜக சொல்றதுக்கு ஆதரவாக தான் பதில் எப்பவுமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இப்படி நீங்க சொல்றீங்க, கேள்விகள் வந்து கண்டிப்பா வரும். மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் வச்ச தீர்ப்புல நடக்குதுன்னா அவர் வேண்டாம்னு தீர்மானம் போடுறாரு, அவர் சொன்னதை கேறாரா? ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க? நல்லது எதுவுமே நல்லதா நடக்கக்கூடாது. என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், மக்கள் உருப்படாம போகணும். இதுல என்ன ஏழை மாணவன் முட்டாள? இல்ல இல்ல இல்ல, என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு விவசாயிக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வைக்க முடியாது. இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கட்டி கொடுத்தோம், ஒரு வியாபாரி, நீங்கள் எல்லாமே அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே தனியார் மயம் அதிகமாகுது, இது இன்னும் பிரச்சனை பெருசாக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒர்க் பண்ணுற டிவி கூட தனியார் தான். சரி, தனியார் மயம் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. தனியார் மயங்கிறது நம் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, நம்ம பார்ட் ஆஃப் த எக்கானமிக்கு, பார்ட் ஆஃப் த இந்தியா. தனியார் இல்லாம எது உங்க கண்ணுக்கு இந்த உலகத்துல வெளியே தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப ரெண்டாவது, தனியாரும் வளர்ந்தாதான் நாடு வளரும். உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன், உலகத்துல பெரிய வளர்ந்த நாடுங்கிறது அமெரிக்கா. வளர்ந்த நாடு எப்படி முடிவு பண்ணோம்னா டோட்டல் ஜிடிபி ஏறத்தாலும் 4,500 கோடி, 4,500,000, 3,500,000 கோடிக்கு போயிட்டாங்க அவங்க அமெரிக்கா. சைனா பார்த்தா 2,000,000 கோடிக்கு போயிட்டாங்க. நம்ம பார்த்தா 250,000 கோடிக்கு வந்திருக்கோம். பிரைம் மினிஸ்டரோட இலக்கு 500,000 கோடி ஆக்கணும்னு நம்ம இலக்கு. அப்படிப்பட்ட அமெரிக்காவில் கவர்மெண்ட் பேங்கே கிடையாது. சரி, டோட்டலாக தனியார் பேங்க் தான். இல்லை, இங்கே அந்த மூமெண்ட் தானே நடந்துட்டு இருக்கு. ஏன் எல்லாம் தனியார் முழுக்க முழுக்க தனியார் மூமெண்ட்னே சொல்லாதீங்க. இங்கே வந்து ஏழை இருக்கிற அளவுக்கு பணக்காரன் இருக்கணும், தொழில் நடக்கணும். ஒரு ஃபேக்ட்ரி ஒருத்தன் திறந்தால் 100 ஏழைகளுக்கு வேலை கிடைக்கும், 100 நடுத்தர மக்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுன்னு ஏர் இண்டியா என்னைக்கு நம்ம தலையில் கட்டணமோ அன்னைக்கிறது நட்டோம். எப்படியாவது வித்துடலான்னு பார்த்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் போக முடியல.
ஒரு பிரைவேட் பஸ்ஸு, ஒரு பிரைவேட் பஸ் வாங்கி ஆம்னி பஸ் விட்றான். நீங்கள் கம்பன் டு தேனி கன்னியாகுமரி நாகர்கோவில்னு 10 வருஷம் ரோட்டில் ஒழுங்காக ஓடுது. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை பாருங்கள், 1 இயரில் 1000 அடிக்கும் பிச்சுட்டு இருக்கும், தகரம் தொங்கும், வண்டியே இப்படி சார்ஜிட்டு போகுது. அப்போ முழுக்க முழுக்க எல்லாத்தையும் தனியார்ட ஒப்படைச்சிடலாம். நீங்கள் புரியுங்க, தனியார் தான் ஏமா, நீ திருட அவன் ஒன்றத்துக்கு ஆக மாட்டான், அவன் மக்களை சொல்கிறான், நீங்கள் சொல்கிறது தப்பு. நம்ம ஊரில் பார்த்தீங்க, நம்ம ஊரில் நிஜமாவே அரசு சேவைகள் மேலே விமர்சனங்கள் இருக்குது, அதை சரி செய்யலங்களுக்கு குறைகள் இருக்கு. நீங்கள் சொல்கிற விமர்சனம், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது யதார்த்தம், நாட்டு விமர்சனம். நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் 1 வருஷத்தில் 1000 அடிக்குது, பிரைவேட் பஸ் சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வருஷத்துக்கு 60,000 கோடி 9.5 கோடி விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறோம். போதுமா? ஒரு விவசாயி பேங்க் வருஷத்துக்கு 6,000 ரூபாய் சட்டத்துக்கு வரும், வேளாண் சட்டத்துல ஒப்பந்தத்துக்கு வந்து உறுதி அளிக்கக்கூடியது. ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், இந்த உங்களோட இடத்த நாங்க எடுத்துக்கிறோம், இப்போ ஒரு குறிப்பிட்ட பயிரை விவசாயம் செய்கிறோம், அதற்கான ஒரு உரிய விலையை நிர்ணயம் செய்கிறோம், அந்த விலையை கொடுக்குறோம் உங்களுக்கு. உரிய விலை விவசாயமே இருந்தது. ஆமாம், அதான் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுறோம். ஆமாம், விவசாயி பார்ப்பான், முட்டைக்கோஸ் இந்த வட்டம் நிறைய விளைஞ்சிருக்கு, இந்த வட்டம் விலையை ஒரு 10 ரூபா கம்மியாக வச்சோம்னா உடனே போகும். சரி, இந்த வட்டம் ரொம்ப டிமாண்ட் இருக்கு, அந்த ஏரியாவில் ஊட்டியில் 2,000 ஏக்கரில் போடுவோம், இப்போ 500 ஏக்கர் தான் போட்டிருக்கா, 10 ரூபா கூட வைப்பான், அதெல்லாம் அவங்க இஷ்டம். அந்த ரைட்ஸ் விவசாயிகள் சொல்லக்கூடிய விலையை இந்த தனியார் நிறுவனங்கள் கொடுக்கும். நிச்சயமா, இல்லாட்டி வேணான்னு சொல்லு. அமல்படுத்துறீங்க அதற்கான குழு அமைப்பீங்க, அதற்கான வேலை செய்வீங்கன்னு சொல்றீங்க. முதல்ல இது சட்டம், இது வழிமுறை, இது குழுன்னு விஷயத்தை சொல்லணும் இல்லையா? இவ்வளவு அமளி துமளி நடுவுல சட்டத்தை வேகமா நிறைவேற்றியாச்சு. ஒரு ஒன்றும் கிடையாது, அமளி துமளி நம்ம வேற ஒண்ணுமே இல்லையாடா. ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுங்கிற எதிர்கட்சிகளுக்கு இல்ல இந்த வெறுமயம் சொன்னேன். வழக்கம் போல தமிழ்நாட்டில் மட்டும் போராட்டம் ஏதாவது விவசாயிகளுக்கு நான் ஒரு நன்மை செஞ்சேன், பாஜக ரத்து பண்ணிச்சுன்னு ஒன்னு சொல்ல முடியுமா? அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் அந்த கேள்வி. வழக்கம் போல இங்க வந்து இந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா இதை மு க ஸ்டாலின் செய்யறாரு, திமுக கூட்டணி கட்சிகள் செய்யறேன்னு சொல்லிடுங்க. இந்த இடம் அந்த பக்கமும் நடக்குது, அதனால நிறைய கேள்விகள் இருக்கு. இருக்கட்டும், நிறைய கேள்வி. நீங்க அந்த பக்கம் எல்லாமே நீட்டா வரவேற்கலாம், நீங்க வரவேற்கிறீங்களா? ஒரு ஒரு நிலத்தை ஒப்பந்தம் பண்றீங்க, அதுல என்ன பயிரெல்லாம் விளைவிக்கணும், அந்த நிலம் சார்ந்த குறிப்பிட்ட பயிர்கள் மட்டும்தான் விளைவிக்கலாமா, இல்ல என்ன வேணா விளைவிக்கலாமா? உண்மையில எந்த மாதிரியான மாற்று மரபணு விதைகள் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணி அந்த மண்ணு மலடாயிட்டா 3 வருஷத்துல நீங்க ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு போனா அந்த விவசாயியோட நிலைமை என்ன? மண்ணு ஒண்ணும் மலடாகாது. பூச்சாண்டி நிறைய பேர் நாட்டில் இருக்கான். நம்ம ஊருக்கு போனால் கரும்பு, வாழை, நெல், தென்னை மரம், காய்கறிகள் நான் பிறந்த காலத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுதான் விளைச்சிட்டு இருப்பான். நீங்க நல்லா தெரிஞ்சீங்க. நான் முதலே ஒரு கருத்து சொன்னேன், பாம் ஆயில் வந்து ஏறத்தால மலேசியா இந்தோனேஷியால தேர்தல் அத்தனை பாம் ஆயில் இங்கே தான் வருது. ஆனால் நம்ம இங்கே பாம் ஆயில் சீட்ஸ் போட்டு விளைவிக்க முடியல. என்னன்னா என்ன, காஷ்மீரில் ஆப்பிள் விளை, இதெல்லாம் கொட்டாம்பட்டியில் ஆப்பிள் விளையாது. அது அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, ஒரு மண் வளம் இருக்குது. அந்த மண் வளத்துக்குன்னு கவர்மெண்ட் தனியாக கிசான் மண்வள அட்டை லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, எதை விவசாயம் பண்ணணும், எது பயிரிடணும், எது நல்ல காலம், எல்லாமே அந்த மண் வள அட்டையில் கருத்தில் போயிடுது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, புதுசாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்க ஒரு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். குஜராத்தில் ஒரு விஷயம் நடந்ததில்லை, உருளைக்கிழங்கு. நாங்கள் சொன்ன உருளைக்கிழங்கு, எங்களுக்கு கேட்ட எதிர்பார்த்த உருளைக்கிழங்கு வரலன்னு கேஸ் போட்டாங்கல்ல பெப்சி நிறுவனம் விவசாயிகள் மேலே. அப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்காதுன்னு என்ன எல்லா இடத்துல நடக்குங்க, எல்லா இடத்துல. அப்புறம் ஏன் தனியார் உள்ளே கொண்டு வந்தாங்க? தனியார் உள்ளே வந்தால் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்? அப்படிலாம் கிடையாது. அது வந்து அந்த அந்த கேஸை அவன் சந்திக்கணும்,
வேண்டானா நீ மாட்டு வண்டியில தான் போகணும், வீட்டில் ஃபேன் ஓடக்கூடாது, ஏசி ஓடக்கூடாது, கட்டில் கயத்து கட்டில் பழைய கயத்து கட்டில் போட்டு தெருவில் படுக்கணும், குதிரை வண்டியில் போகணும். அதுதான் இன்னைக்கு நீ பேசுகிற வார்த்தைக்கும் அதுக்கு இயல்பான விஷயம். 40 வருஷம் நரிமணத்தில் பெட்ரோல் ஆயில் கேஸ் எடுத்துக்கிட்டு இருப்போம், 40 இயர்ஸ் ஆச்சு இன்னைக்கோட. ஆனால் என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல பெட்ரோல் ஆயில் கேஸ் ஓஎன்ஜிசி எடுத்துச்சுன்னா கன்னியாகுமரி வரைக்கும் பூமி வெடிச்சிருங்கிறோம். அதையும் நீங்கள் சில பசுமை அமைப்புகள் அந்த அமைப்புகள்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு அது வெடிக்கும் இது வெடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வைக்கோ அண்ணன் சொல்லுவார், அந்த பொட்டிரெட்டிப்பள்ளையா பொட்டிரெட்டிப்பட்டின்னு நினைக்கிறேன், அந்த தேனி பக்கத்தில் பொட்டிபுரம், அவர் ஒரு மலையை வந்து ஒரு சின்ன ஒரு குடஞ்சி போய் ஒரு லேபரட்டரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுத்தினா இடுக்கி அணை வெடிக்கும்னு கேரளா அமைச்சர்கிட்ட போய் முதலமைச்சர்கிட்ட மனு கொடுப்பார், முல்லைப்பெரியார் அணை உடையும்பாரு. ஆனால் இங்கே பூந்தமல்லியிலையும் மவுண்ட் ரோட்லையும் 75 அடி கீழே மெட்ரோ ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு தோண்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் வெடிக்காது எப்படின்னா, நீங்க இல்ல இல்ல அப்படி எப்படின்னா இல்ல இல்ல இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கு. எந்த விஷயத்தை இங்க சொல்றதுக்கு சம்மந்தம் இருக்கு, இருங்க நான் சொல்றது சம்மந்தம் இருக்கு. அங்கே நீங்க பெட்ரோல் டீசல் இங்கே எடுக்கும்போது பூமி வெடிச்சா உலகத்தில் பாதி நாடுகள் இருக்காது. நம்ம வெறும் 14% தான் நம்ம தேவைக்கு உற்பத்தி பண்றோம், வெறும் 14 ஏறத்தால 86% வெளிநாட்டில் இறக்குமதி பண்றோம். ஆனால் சில நாட்டில் 8 தொழிலே பெட்ரோல் டீசல் மட்டும்தான். ஆனால் அவன் நாட்டில் இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. கடலை பசுமைப்படுத்தி அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், பழங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான். பூமி வெடிச்சிருந்தா பாதி உலகம் இன்னைக்கு இருக்காது. அதையும் நீங்க கேள்வி கேப்பீங்களா? பிஜேபி கார்ட கேள்வி கேட்டு அமெரிக்காவை பாருங்க, ரஷ்யாவை பாருங்க, அப்படிதான் சொல்லுவோம். நீங்க சொன்னீங்களா, நீங்க இப்ப குஜராத்தை பாருங்க, குஜராத் இந்தியாவில் தானே இருக்கு, இந்த சட்டம் இந்தியா முழுக்க உள்ள பெட்ரோல் டீசல் நம்ம ஊர்ல இருக்கா இல்லையா? குஜராத்ங்கிற இந்தியாவில் தான் பெட்ரோல் டீசல் நம்ம வேளாண் மசோதா தமிழ்நாடுக்குமான மட்டும் மற்ற சட்டம் மட்டும் கிடையாது. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, இந்த நாயேஸ்வர் படத்தில் கல்யாண வீட்டில் உட்காந்து அந்த பொம்பளை முந்தியில் தீ பிடிச்சிடும், ஐயோ பந்தல் பிடிச்சி இது பிடிச்சி எல்லாம் அழுவான், அவளும் அழுவா இவனை பார்த்துட்டு. ஏன்னா அவளுக்கு ஏதாவது சந்தேகமாக கணவனை சந்தேகப்படுறான்னு இவன் மக்களே அழுவாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. இல்லை ரொம்ப சிம்பிள், இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 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 விஷயத்துக்கு மக்கள் சைட்லேருந்து எதிர்ப்பு வந்தால் அதை பிஜேபி இது மக்கள் எதிர்க்கிறாங்கிற விஷயத்த ஒத்துக்கிறது கிடையாது. இதை திமுக எதிர்க்கிறது, இதை காங்கிரஸ் எதிர்க்கிறது, பெரிய காமெடி பண்றீங்க. தேசிய கல்விக் கொள்கையை எந்த மக்கள் தமிழ்நாட்டில் எடுத்தாங்க? இல்ல நான் தேசிய கல்விக் கொள்கைமிட்டு எதிர்ப்பை உருவாக்குறதுக்கு ஆசைப்பட்டு கனவு கண்டு அதை பத்தி தூண்டுறீங்க. சரி, தேசிய கல்விக் கொள்கை கேள்வி இருக்கு, நான் அடுத்த வரேன் இதுல வரேன். இப்ப நம்ம ஒரே நாடு ஒரே சந்தை, அங்கே அமெரிக்காலாம் உதாரணம் சொன்னீங்கல்ல, நம்ம மண்டியில வந்து போய் ஒரு ஒரு பொருளை வைக்கும் பொழுது அங்க ஒரு விவசாயி வியாபாரி ஒரு விவசாய அலுவலகர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறாரு, ஒரு கணக்கு நிலக்கில் ஒரு பொருளை விற்கிறோம், ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்குதா, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மண்டியில் தான் விற்கணுங்கிறது கிடையாது, நீங்கள் எங்கே வேணால் விற்றுக்கலாம், நடக்கும். வெளியே வந்து ஒரு பொருளை விற்கிறோம், ஓகேவா, அங்க வந்து நல்ல விலைதான் ஆரம்பத்தில் கிடைக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே வித்துட்டு இருந்தோம்னா இந்த மண்டியோட நிலைமை என்ன? வெளியே விற்க யார் சொன்னா? நீங்களாம் ஏன் கனவு காங்குறீங்க? அப்புறம் எதுக்கு அந்த கல்யாணம் பிறக்கட்டும், புள்ள பிறக்கட்டும், புள்ள வளரும் போது யோசிங்க, ஐயோ புள்ள பிறந்து நீச்சடிக்கும் போது செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னா கல்யாணம். சரி, வெளியே விற்காதீங்க, மண்டியில் விற்றுக்கணும், அப்புறம் எதுக்கு அந்த ஆப்ஷன் கொண்டு வரும்? ஆப்ஷனுங்க, உலகம் பலவிதம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த செல்போன் இருந்துச்சா 20 வருஷத்துக்கு முன்னாடி? சரி, இன்னைக்கு எவ்வளவு நவீன போயிட்டு இருக்கோம், இத்தனை கேமரா, நீங்க சின்ன கேமரா வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கீங்க, இருந்துச்சு அதுக்கு. இதுக்கு காலத்தின் மாற்றம் தான், எல்லாத்துக்கும் மாற்றம். இல்ல வெளியே வித்துக்கலாம், இங்கேயும் வித்துக்கலாம். இப்ப நாங்க வெளியே விக்கிறதுனால இந்த மண்டிகள் ரொம்ப சிம்பிள்ங்க. நான் இந்த பொருளை இவற்றை மட்டும்தான் விற்க முடியும்னா அவர் விற்று நிர்ணயிச்சிருக்க விலையில மட்டும்தான் நான் விற்க முடியும். எனக்கு அதே பொருள் டிமாண்ட்ல 100 ரூபா கூடுதலா கிடைக்குதுன்னா எனக்கு கொடுத்தல என்ன தப்பு? ஆதார விலையோடு அதிகமா விலை கிடைத்த வெளியே யார் வேணா வித்துக்கலாம் அப்படின்னா
பண்ணுறாங்கன்னா அதை ஏன் ஒரு சட்டமாக கொண்டு வந்து நீங்கள் வெளியே வெளியே விற்றுக்கிறதுக்கான ஒரு சூழலை கொண்டு வரீங்க? அதெல்லாம் ஒரு அதிகாரமாக எழுதியிருக்காங்க. அதில் என்ன தப்பு? நம்ம நீங்கள் இப்போ இருக்குங்கிறீங்க, அதிர்ந்துட்டு போட்டோம் அவ்வளோதானே, அதை வேண்டாம் தடை பண்ணல. இந்த மண்டியை தடை பண்ணுறதுல ஏதாவது நோக்கம் இருக்கா? மண்டி வேணாங்கிறதே இங்கே கிடையாது. தடை பண்ணுற மண்டியை போன வருஷம் அரசாங்கமே கொள்முதல் நிலையம் இருக்குன்னு, அதுவும் இந்த விட்ட தமிழக அரசு ஏறத்தால போன கடந்த ஆண்டை விட 600,000 டன் அதிகமாக நெல் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. உற்பத்தி அதிகமாக இருக்கு. ஏற்று பாருங்க, இன்னைக்கு மறுபடியும் 91 அடி மேட்டூர் டேம் வந்துருச்சு, மறுபடியும் 100 அடி வந்துடும். இந்த வட்டம் விவசாயமும் சிறப்பாக இருக்கும், கூடுதல் தான் எல்லா உற்பத்தி. இல்லை என்னன்னா, கடந்த வருடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சொன்னாங்க, மண்டியிலலாம் விற்கிற தடை பண்ணிக்கோங்க, e.nam வருது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் பொருட்களை நாங்கள் வந்து வாங்கிப்போம்லாம் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் மண்டி என்ன பிரச்சனை? மண்டி யாரும் எடுக்கல. மண்டினா என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க. மண்டின்னு விளக்க சொல்லுங்கள் எனக்கு. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, அதுக்கு ஒரு நம்ம விவசாயிகளோட பொருட்களாக கொண்டு விற்கிறதுக்கான ஒரு முறைப்படுத்தி வச்சிருக்கிறோம். குறைந்தபட்ச ஆதரவு கிடைக்கணும், ஒரு அலுவலர் இருக்காரு செக் பண்றதுக்கு. அரசு மண்டியா பிரைவேட்? அரசு மண்டி தான் சொல்லிட்டு இருக்கோம். பிரைவேட் மண்டி இங்க அரசு கொள்முதல் நிலையம். ஆமா ஆமா, கேட்டீங்களா? மண்டினா எளிமையா புரியாத மண்டினா மார்க்கெட். அரசு மண்டி தான் சொல்லிட்டு இருக்கிறோம், பலசரக்கு மண்டின்னு சொல்லுவாங்க. இது எப்பவுமே இங்க நாட்டுல இருக்கதான் செய்யுது. நீங்க ரெட்டில்ஸ்ல காலையில உங்க கேமரா எடுத்துட்டு போங்க, ஏறத்தால காலையில ஒரு 5 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 300 லாரி வரிசையா நிற்கும். எல்லாமே ஆந்திராவில் இருந்து நெல் ஏற்றிட்டு வரும். நெல் ஏற்றிட்டு வர வந்து இங்கே பார்ப்பாங்க, அப்படியே ரைஸ் மில்லுக்கு பிரித்து விடுவாங்க, எல்லாம் மீடியேட் இருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ அரசாங்கமும் கொள்முதல் பண்ணுது, தனியாரும் ஏற்கனவே பண்ணுறாங்க, அதை ஆமாம் அப்படி பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? எந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. இது விஜய் ஸ்டாலினை கேட்டால் கூட அவர் தெரியாது. இல்லை இல்லை, என்னன்னா என்ன கேள்வி வருதுன்னா, முழுக்க முழுக்க தனியாருக்கு பலனாக அமைஞ்சிடுமோ, மொத்தத்தையும் தனியார்கள் அவங்களோட இடைத்தரகர்கள் மூலமாக மொத்தமாக கலெக்ட் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்க சேகரித்து வைக்கிறதுக்கு, அவங்க வந்து ஒரு செயற்கை விலைவாசியை கிரியேட் பண்ணி விலையை அதிகமாக விற்கிறதுக்கான சூழல் உருவாகுதுன்னு ஒரு அச்சம் தான். அதெல்லாம் பெரிய தேவையில்லாத மக்களை குழப்புகிற, அரசியலுக்காக பிழைப்பு நடத்துகிற, பதவி வெறி பிடித்து அழைகிறவர்கள் இந்த மாதிரி பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக 3 விஷயமான மசோதாக்களை குறிப்பிட்டு 3 விதத்திற்கும் நேற்றைக்கு முன்தினமும் பதிலளித்திருக்கிறார், நேற்றும் பதிலளித்திருக்கிறார். அவருடைய பதிலை என்னுடைய பதிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நோக்கங்களும் எண்ணங்களும், ஆமாம் நிச்சயமா, உங்களின் அரசியலும் திட்டங்களும் ஜெயிக்கட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி.